ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்கறது கேட்குது மிஸ்டர் சைலண்ட். நான் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்ததுலே ஒன் ஆஃப் பெஸ்ட் சீரீஸ் தான் இன்வசிபிள் தான். இது அனிமேட் சீரீஸ் தான், பட் நான் ரீசெண்டாக ஒன்று பார்த்ததுலே ஒன் ஆஃப் பெஸ்ட் சீரீஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் இந்த சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூவில் இந்த சீரீஸை நான் ஸ்பாயில் பண்ண போதில்லை, ஏன்னா இந்த சீரீஸ் முழுக்க அதிகமான ட்விஸ்ட் தான் இருக்குது. அதை நான் சொல்லிட்டுனா அப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த ரிவ்யூ வந்து ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிவ்யூஸ் தான் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சீரீஸ் ஏகப்பட்ட இது ஃபுல்லாமே வயலன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த சீரீஸ் வந்து நான் 10 மினிட்ஸ் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு, ஏன்னா அனிமே குவாலிட்டியும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்கில் ரொம்ப போரிங்கான்னு சொல்லிட்டு இது ஒதுக்கி தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த சீரீஸ் வந்து பார்த்தேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு, நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணலாம் சொல்லி தான் பார்த்தேன். ஆனால் ரெண்டே நாளில் இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டேன். ஸ்டார்டிங் இந்த சீரீஸ் கொஞ்சம் லேக்காக தான் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பீட் ஸ்டார்ட் ஆனது எண்டிங் வரைக்கும் அந்த ஸ்பீட் எங்கேயுமே குறையில, அது மட்டும் ஒரு வேகத்தில் போயிட்டே இருந்துச்சு. இந்த சீரீஸில் மொத்தமாக 8 எபிசோட் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பார்த்தாலே நீங்கள் கண்டினியூ எல்லாத்தையும் பார்த்துருவீங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்டிங் ட்விஸ்ட்டாக தான் முடிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு எபிசோடுமே ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்க்கறதுக்கான ஆர்வத்தை வந்து தூண்டி விட்டுரும். இந்த சீரீஸை மட்டும் லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வயலன்ஸை கொடுத்துருக்க முடியாது, பட் அனிமேனால ஏகப்பட்ட வயலன்ஸை குவிச்சு வச்சுக்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால அந்த மண்டே நசுகிற சீன் அது ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வயலன்ஸ் இருக்குது. பொதுவாக ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ்ன்றது மக்களை காப்பாற்றுக்காக சூப்பர் ஹீரோ வந்து வில்லன் கூட சண்டை போடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோக்கும் வில்லன்ஸுக்கும் சண்டை நடக்கும்போது அதனால ஏற்படுற பாதிப்பில் எத்தனை பேர் சாவுறாங்க, எத்தனை அழிவு நடக்குன்னு சொல்லி காமிச்சுக்கிறாங்க. சிவில் ஒரு மூவியில் சூப்பர் ஹீரோஸ் மக்களை காப்பாற்றுக்காக வில்லன்ஸ் கூட சண்டை போடும்போது அதனால ஏகப்பட்ட அழிவு வந்து ஏற்படுது, நிறைய பேர் சாவுறாங்க இந்த வாய்வாத்தையாக சொல்லியிருப்பாங்க. பட் இந்த சீரீஸில் அது லைவாகவே காமிச்சிருப்பாங்க. சூப்பர் ஹீரோஸ் மக்களை காப்பாற்றுக்காக தான் சண்டை போடுவாங்க, ஆனால் அந்த சண்டையில் ஏற்படக்கூடிய டேமேஜில் எத்தனை பேர் சாவுறாங்க அப்படின்றத தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. இந்த சீரீஸ் முழுக்க வயலன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுவும் ஃபைனல் எபிசோடில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும், தரமான ஃபைட் சீன். இந்த சீரீஸோட மெயின் கேரக்டர் மார்க் ரேசன் அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு 17 வயசு பையன், அவனை எல்லாரும் புல்லிங் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பையனுக்கு சூப்பர்மேன்ட்டுக்கிற எல்லா பவர்ஸும் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் அவன் பர்சனல் லைஃபையும் சூப்பர் ஹீரோ லைஃபையும் அவன் எப்படி மெயின்டைன் பண்ணுறான்றதை ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. இந்த ஒன்லைன் கேட்க நார்மலாக எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும் இருக்கிற அதே ஒன்லைன் மாதிரி தான் தெரியும், பட் இந்த சீரீஸ்ல அது கொஞ்சம் டிஃபரெண்டாவே காமிச்சிருந்தாங்க. என்னதான் ஒன்லைன் வந்து வழக்கமா எல்லா சூப்பர் ஹீரோ கதையிலும் கேட்கிற அதே ஒன்லைன் மாதிரி இருந்தாலுமே இதுல பிரசன்ட் பண்ண விதம் கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சீரீஸோட வில்லனை பத்தி சொல்லி ஆகணும். இந்த சீரீஸ்ல வில்லனுக்கான ஒரு கரெக்டான ஜஸ்டிபிகேஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. பொதுவாக முக்கால் சூப்பர் ஹீரோ படத்துல வில்லன் வந்து இப்படிதான், இவன் தப்பு போனுவான், இவன் வில்லன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா வில்லனுக்கான ஒரு கரெக்டான ஜஸ்டிபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வில்லன் யாரும் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னா கண்டிப்பா சஸ்பென்ஸ் இல்லாமல் போயிடும். நீங்களே சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீரீஸ்ல வில்லன் ஏன் அப்படிங்கிறான், எதுனாலாம் வில்லனா மாறினா சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஜஸ்டிபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஏத்துக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சின்ன வயசுலேருந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்க, பட் ஈரல் சாப்பிட மாட்டீங்க. இப்போ திடீர்னு யாராவது ஈரல் கொடுத்து உங்களை சாப்பிட்டு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா கண்டிப்பா நீங்க சாப்பிட மாட்டீங்க. சேம் அதே ஒரு கான்செப்ட் தான் வில்லனுக்குமே. பொதுவாக வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறானோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டோரியை புஷ் பண்ணி நல்லா கொண்டு போக முடியும். இந்த சீரீஸ்லயுமே ஓவர் பவர்ஃபுல்லான வில்லனை வந்து இறக்கி வச்சுக்கிறாங்க. அந்த வில்லனா ஹீரோ எப்படா அதை எடுத்து சண்டை போடுவான், எப்படி டிஃபீட் பண்ணுவான்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பயத்தை உருவாக்குற அளவுக்கு வச்சுக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல உள்ள மைனஸ் பார்க்கும்போது அந்த அனிமே குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கடுத்து இந்த சீரீஸில் உள்ள ரெண்டாவது மைனஸ் தான், இந்த சீரீஸை பாதியிலே முடிச்ச மாதிரி இருக்குது. அதை கதை இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த சீரீஸை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தோணும். நவம்பர் மந்த் இந்த சீரீஸோட சீசன் 2 வந்து வருது. ஓவரலாக இந்த சீரீஸ் வந்து ஒரு தரமான சீரீஸ், டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ண தட்டி விட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.